ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்குரி சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில் வந்து ரீசெண்டாக நான் கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எப்படி போட்டிருக்காங்க அண்ட் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து லலிதா ஜுவல்லரியில் சில்வர் ஐட்டம் வந்து எப்படி கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் போடுறாங்களா, மேக்கிங் சார்ஜ் போடுறாங்களா, இல்லை ஜிஎஸ்டி போடுறாங்களா, அந்த மாதிரி என்ன மாதிரி போடுறாங்க, ஸோ என்ன கால்குலேஷன் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து இந்த வீடியோட ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில் சில்வர் ஐட்டமில் மெயினாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டியும் அந்த சில்வர் ஐட்டமோட ரேட்டும் தான் போட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அதோட அமௌண்ட்டு. பட் லலிதா ஜுவல்லரியில் கோல்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இது வந்து வாங்கின பில்லு இருக்குது பாருங்கள். இந்த பில்லு நான் இதில் மட்டும் அடிச்சிருக்கேன், அது ஒன்றும் இல்லை, அட்ரஸ் மட்டும்தான் நம்ம அடிச்சிருக்கேன். அட்ரஸ் அதுக்கடுத்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மட்டும்தான் அடிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி தான் இருக்கும் பில்லு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வெயிட், ஸோ அந்த செயின்னா செயினோட கிராஸ் வெயிட் எவ்வளவு, 7.9 கிராம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெயிட்டு. அண்ட் தென் அதோட வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இந்த போட்டிருக்காங்களா ப்ளஸ் VAT. ஸோ இந்த வேஸ்டேஜ் 2454 போட்டு இதோட கிராஸ் அமௌண்ட்டு 39774 அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதுதான் அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா இதுதான், இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பென்டன்ட்டு. ஒரு பென்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு 80 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து 920 கிராம் இருக்குது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 542. இதோட மொத்த கால்குலேஷன் பார்த்திங்கன்னா 4844. ஸோ இதோட ரேட் வந்து 4843 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அரைப்பவுனு. ஸோ அதுக்கு வந்து 3980 கிராம் 3.980னா இப்போ 4 கிராம் வந்தால் தான் அரைப்பவுனு. ஸோ இதில் வந்து ஒரு 20 மில்லிகிராம் மட்டும் கம்மியாகுது. 20 மில்லிகிராம் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு 4 கிராமில் எடுத்துருக்கலாம். ஸோ 20 மில்லிகிராம் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால 3.980 கிராம் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேஸ்டேஜ் 1786 ரூபா. இந்த வெஸ்டேஜும் இதோட ரேட்டு கால்குலேட் பண்ணால் 20397 ரூபா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் அதெல்லாம் ஒரு 0.something தான் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு 20395 ரூபா அப்படி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இது மூணுமே கோல்டு, ஸோ அதனால் கோல்டுக்கு தனியாக அப்படியே ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி வந்து 3%ல் அதை வந்து SGST 1.5, அதுக்கடுத்து CGST 1.5% இந்த மாதிரி போட்டு இதில் வந்து 975 ஆக்சுவலாக இப்போ 65 ரூபா வருது. நம்ம டோட்டலாக நகை வாங்கினது ஒரு 65000 அப்படி சம்திங் வருது அப்படின்னா அதில் 1975 கிட்டத்தட்ட ஒரு 1500 சம்திங் வருது. சாரி, நான் வந்து பேப்பர் வந்து ஃபேன் போட்டிருக்கிறதுனால பறந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 975 975 கொடுத்துருக்காங்களோ. ஸோ ஜிஎஸ்டி இது வந்து ரெண்டையுமே கூட்டோம்னா இப்போது 1950 வரும். ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த 65000 அது கூட இந்த 1950 எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 66960 கிட்டத்தட்ட 67000 அப்படி வருதுன்னு வைங்களேன். இப்போது 960 அதில் ஒரு 40 ரூபா தான் கம்மியாகுது. ஸோ எல்லாமே சேர்த்தா 66960. இது வந்து ரவுண்ட் அமௌண்ட்டாக நம்ம 67000 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போது 67000 வந்து என்ன நகை வாங்கியிருக்கோம்னா, இப்போ 12.850 கிராம் கிட்டத்தட்ட 13 கிராம் கிட்டே வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 13 கிராம் கிட்டே வாங்கினோன்னா 67000 வருது. ஸோ இப்போ உள்ள ரேட்டுக்கு, பட் அன்னைக்குள்ளே ரேட்டு வந்து என்ன, ரேட்டு வந்து 4676. ஸோ அன்னைக்கு 1 கிராமோட ரேட்டு 4676. ஸோ அந்த ரேட்டில் இந்த கால்குலேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ரேட்டு கூட இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்ப்போம், இது வந்து வேஸ்டேஜ் எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியில் வந்து ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். இதில் வந்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அண்டு மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்களா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. வேஸ்டேஜை மட்டும்தான் சொல்லியிருந்தேன், வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு, பட் மேக்கிங் சார்ஜ் போடல. இது வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி, ராம்நாடில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி. ஸோ அன்றைக்கி வந்து நான் வாங்கின டேட் வந்து 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு செயின். ஸோ கோல்டு செயினோட கிராம் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், 7.980 கிராம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8 கிராம், 1 பவுன் சம்திங். ஸோ 1 பவுன் கிட்டே வந்துடும் அந்த மாதிரி தான். 20 மில்லிகிராம் தானே நம்ம வந்து கம்மி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வருது, கோல்டு செயினில் வந்து
ஒரு பவுன் கோல்டு செயின். ஸோ அதுக்கு வந்து ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஒரு கிராம் அன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்குது, 4676. ஸோ ஒரு கிராமோட ரேட்டு போட்டு இந்த 7.980 கிராம் இன்ட்டு பண்ணினீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டு தான் இது, அந்த கிராமோட ரேட்டும், இந்த எத்தனை கிராமுக்கு நகை எடுத்துருக்கீங்களோ அந்த நகை கிராமோட வெயிட்டு எவ்வளோ இருக்குது அந்த வெயிட்டும், ஒரு கிராமோட ரேட்டும் இன்ட்டு பண்ணிங்கன்னா அமௌண்ட் வரும். அது வந்து 37,314 ரூபா வந்திருக்கு. ஸோ இது கூட அவங்க வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க 2,454 ரூபா. ஸோ அந்த வேஸ்டேஜ், இந்த அமௌண்ட்டோட இந்த வேஸ்டேஜை கூட்டணுன்னா 39,769 ரூபா வருது. ஸோ இதுதான் இதோட ரேட்டு, இந்த செயினோட ஒரு பவுன் செயினுக்கு 39,769 ரூபா வந்திருக்கு, இதுதான் ரேட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் வந்து ஒன்று வேஸ்டேஜ் போடுவாங்க இல்லை மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களே சில ஆட்லலாம் சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி கால்குலேஷனில் இது வந்து சொல்லலை. இது இவங்க எப்படி போடுறாங்கன்னா, ஒன்று வேஸ்டேஜ்னால் வேஸ்டேஜ் மட்டும் போடுறாங்க, இல்லைனா மேக்கிங் சார்ஜ் போடும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேஸ்டேஜ் மட்டும்தான் போடுறாங்க, மேக்கிங் சார்ஜே கிடையாது. இப்போ வேஸ்டேஜ் வந்து இந்த ஒரு பவுன் ஹைக்கு வந்து 2,454 ரூபா போட்டிருக்காங்க, இதுதான் இவங்களோட வேஸ்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு 39,000 போட்டுட்டு இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2.96 பைசா அப்படின்னு போட்டு இந்த 2 ரூபா சம்திங் இது மட்டும் குறைச்சிட்டு 39,770 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்கில் தான் அவங்க சொன்னாங்க. இந்த அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க, இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டால் அது பெர்சன்டேஜ் கணக்கு சொன்னாங்க. பட் இந்த 37,000 தான் இந்த நகையோட ரேட்டு. இந்த 37,314 நான் 6% போட்டு பார்த்தேன். ஸோ 6% போட்டேன்னா 2,500 வந்துச்சு. அதே வந்து அதே அமௌண்ட்டு 5% போட்டிருக்கேன், 1,865 வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ இந்த 2,400 வந்து இந்த 5% வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே 6%னா இதுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது வந்து 450 வந்திருக்கு, இது 2,500 வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ வந்து இதில் வந்து எவ்வளோனா 2,500 அப்படின்னா 6% போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஒரு செயினுக்கு வந்து நான் ஒரு 6%னு போட்டேன்னா 2,500 வருது, 2,400 வருது, அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறுது. ஒரு 2,450 வந்துருச்சு, இது 2,500 தான் வந்திருக்கு. ஸோ 50 ரூபாய் ஏதோ டிஃப்ரெண்ட் வருது. அதுதான் எந்த இதில் அப்படின்னு எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா இது வந்து 2,500 ஒரு 50 ரூபா தான் மிஸ் ஆகுது. ஸோ நான் இது வந்து 6%னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அமௌண்ட் 37,000 நான் 6% போட்டால் 2,500 வருது. அப்போ அவங்க வந்து ஒருவேளை 6% போட்டாங்களா, இல்லை 5.7% அந்த மாதிரி 0.something போட்டிருக்காங்களான்னு தெரில. பட் கிட்டத்தட்ட அந்த வேஸ்டேஜ் வந்துருச்சுங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரி நீங்கள் வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும்தான், ஸோ மேக்கிங் சார்ஜ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேஸ்லெட்டுக்கு நான் இது சாரி பென்டன்ட்டுக்கு சொல்கிறேன், கோல்ட் பென்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்னா ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா 920 மில்லிகிராம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு 80 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அன்னைக்குள்ளே கிராம் ரேட்டு போட்டுக்கிட்டேன், 4,676 போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்க 542 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எடுத்த கிராமோட அன்னைக்கு என்ன கிராமோட ரேட் இருக்கோ அந்த ரேட்டும் போட்டு அந்த எடுத்த பொருளோட அளவு, ஸோ அது வந்து எவ்வளோ மில்லிகிராம் இருக்குது அதையும் போட்டு இன்ட்டு பண்ணேன், 4,301 ரூபா வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வேஸ்டேஜ் அவங்க போட்டிருக்காங்களா அதையும் போட்டு நம்ம கூட்டினோம்னா 4,743 ரூபா வந்துச்சு. அவங்க ஏதோ டிஸ்கவுண்ட்னு ஏதோ 0.something அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஏதோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 2,444 அதை 0.something ஏதோ பண்ணிவிட்டு 4,843 வந்துச்சு. ஸோ அதில் வந்து பாயிண்ட் இது வந்து கிராஸ் அமௌண்ட் அப்படியே போட்டுருவாங்க 4,844. ஏன்னா அந்த புள்ளிக்கு அங்கால வந்து 9 வந்திருக்கு, அதனால் இதை வந்து 4 ரவுண்ட் ஆக்கிட்டாங்க. இங்கே 3 இருந்ததா புள்ளிக்கு அங்கிட்ட 9 வந்துச்சுன்னா ரவுண்டு பண்ணி 844 அப்படி போட்டுட்டாங்க. பட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 0.36 பைசா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4,843 அந்த மாதிரி போட்டுட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே நான் பர்சன்டேஜ் பட்டேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,301 ரூபா தான் இந்த நகையோட ரேட்டு. ஸோ அதுக்கு வந்து 12% போட்டு பார்த்தேன், 516 வந்துச்சு. அதே வந்து 13% போட்டு 559 வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 542 ரூபா. 13% இல்லை 12 இல்லை சம்திங் 12% 8 இல்லைனா 12.8% அந்த மாதிரி 12.7% ஏதோ அந்த மாதிரி சம்திங்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 13% போட்டாலே 559 ரூபா வந்துருச்சு. ஸோ ஏதாவது ஒரு 560 ரவுண்டு பண்ணிவிட்டு இதோ ஒரு 540 ரவுண்டு பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ அதுக்குள்ளே ஏதோ 12.8% அந்த மாதிரி ஏதாவது சம்திங்காக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. எதுக்குமே பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜே கிடையாது, வேஸ்டேஜ் மட்டும்தான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிரேஸ்லெட்டு, அது வந்து 3,980 கிராம் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து ஒரு கிராமோட ரேட்டை போட்டுட்டு அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் பட்டாங்க அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிராமோட ரேட்டு, அதுக்கடுத்து நம்ம எடுத்த பொருளோட வெயிட்டு ரெண்டையுமே சேர்த்து நான் இப்போ கூட்டிகிட்டு இன்ட்டு பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து 18,610 வருது. இதில் வந்து இவங்க போட்ட வேஸ்டேஜ் வந்து 1,786. ஸோ இது ரெண்டையுமே கூட்டினா 20,396 வருது. இப்போ இதில் வந்து அவங்க கிராஸ் அமௌண்ட்டு இந்த புள்ளிக்கங்கிட்ட 7 இருக்குது. ஸோ அதனால் புள்ளிக்கங்கிட்ட 5 விட கூட இருந்தாலே வந்து இந்த அமௌண்ட்டை ரவுண்டு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 20,396 இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து புள்ளிக்கங்கிட்ட 7 இருக்குது. ஸோ அதனால் 20,397 போட்டுட்டு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி 1.52 ரூபா வந்து கம்மி பண்ணிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 20,395. ஸோ இதுதான் ரவுண்டு, இதுதான் ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்டு. இதுக்கு வந்து இது நம்ம நகையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 18,610. இந்த வேஸ்டேஜ் கூட்டி தான் 20 சம்திங் வருது, பட் இந்த நகைக்கான ரேட்டு 18,610 தான். இந்த நகைக்கு நம்ம கொடுக்குற தொகை இது, வேஸ்டேஜ் தான் இந்த மற்ற காசு இந்த 1,700. இப்போது இந்த நகைக்கு வந்து 18 ரூபா இருக்கா, அந்த 18,610 நான் 10% போட்டால் 1,860 வந்துச்சு, அதே 9% போட்டால் 1,674 வந்திருக்கு. பட் இவங்க நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, 1,786. ஸோ 1,860, ஸோ 1,786 கிட்டத்தட்ட ஒரு 80 சம்திங் டிஃப்ரெண்ட் வருது. அது வந்து சாரி இங்கே வந்து 861 வந்திருக்கு. ஸோ இது வந்து 786 வந்திருக்கு. இது வந்து எப்படி வரும், அங்கேருந்து ஒரு இதுலேருந்து ஒரு 15 ரூபா அந்த மாதிரி போட்டோம்னு இங்கே ஒரு 60. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபான்னு வைங்களேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறோம், ஒரு 80 ரூபாய்க்கிட்ட வருதுன்னு வைங்களேன் இந்த டிஃப்ரெண்ட்டு. அப்போ 80 ரூபா வருதுன்னா இந்த 10% இவங்க 9 போட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே 10%னு போட்டால் இவங்க போட்ட அமௌண்ட்டை விட ஒரு கொஞ்சம் கூடுது, ஒரு 80 ரூபா 70 ரூபா அப்படி கூடுது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா வந்து ஒரு 10% ரவுண்டாக போடாமல் இல்லைன்னா 9.9% இல்லை 9.8% அந்த மாதிரி எதுவும் போட்டிருந்தா நம்ம வந்து மில்லி அது வந்து 0.something போட்டிருந்தா இந்த அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ரவுண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் எங்கள் கிட்டே சொன்னாங்க, இந்த 0.something அந்த மாதிரி பெர்சன்டேஜ் சொல்லலை. ஸோ ரவுண்டாக சொன்னாங்க 8%, அப்புறம் 6% அப்படி சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது, என்னென்னா அந்த ஒரு 20 ரூபா 30 ரூபான்னு அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டேலி ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இவங்க போட்டிருக்க வேஸ்டேஜ் இந்த பர்சன்டேஜ் வச்சு நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும், 1,786 எங்கே இருக்குது, அதே மாதிரி 1,861 கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட வேஸ்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,395 ரூபா. ஸோ அவ்வளோதான் இந்த பிரேஸ்லெட் வாங்கியாச்சு, ஒரு அரைப்போன் வந்து 20,395 இது வந்து வாங்கியாச்சு. ஸோ டோட்டல் வெயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து வெயிட்டு வந்து எல்லா வெயிட்டும் சேர்த்து இப்போ ஒரு அரைப்போனு ஒரு பவுன் அதுக்கடுத்து ஒரு 1 கிராம் எல்லாம் சேர்த்து 12.880 கிராம். ஸோ இதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிராம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 13 கிராம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து 66,960. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு, 66,960 ரூபா அமௌண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, இவங்க வந்து வேஸ்டேஜ் மட்டும்தானே தவிர மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஒன்று வேஸ்டேஜ் வாங்கணும் இல்லைனா மேக்கிங் சார்ஜ் வாங்கணும். நம்ம அதிகமான கடையில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், மேக்கிங் சார்ஜ் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தான் அமௌண்ட் அதிகமாக போகுது. ஸோ இங்கே வந்து மோரலஸ் பரவாயில்ல அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், மென்ஷன் பண்ணேன், ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து 65 ரூபா வந்துச்சு. ஸோ 65,000 இந்த 975 975 இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 66,960. ஸோ இதுதான் அமௌண்ட்டு. உங்களுக்கு வந்து இப்போ லலிதா ஜுவல்லரியில் இங்கே வாங்க அந்த மாதிரி நான் சொல்லலை, பட் இங்கே வந்து இந்த ரேட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வேஸ்டேஜ் மட்டும்தான் மேக்கிங் சார்ஜ் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.